வணக்கம். மியூச்சுவல் டைவர்ஸ், ஒத்திசைவு விவாகரத்து அப்படின்னா என்ன, அது எந்த சூழ்நிலையில் தாக்கல் செய்யப்படுது, இதுக்கு கால அளவுகள் எதுவும் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணமான நாளிலிருந்து ஒரு வருஷம் கழித்து தான் இந்த மியூச்சுவல் டைவர்ஸை நாம் தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவது திருமணம் முடித்த நாளிலிருந்து ஆயிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். குறைந்தபட்ச லிமிடேஷன் பீரியட் வந்து 1 இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மேல் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ இதில் மியூச்சுவல் டைவர்ஸ் கேட்டு ஒரு கணவனோ மனைவியோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த மியூச்சுவல் டைவர்ஸ் வழக்குகளில் பொதுவாக ரெஸ்பாண்டன்ட், அதாவது எதிர்தரப்பினர், எதிர்மனுதாரர்கள் இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணுறதுனால இதில் மனுதாரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இதில் அப்ளை பண்ணும்போது அந்த மியூச்சுவல் டைவர்ஸ் பெட்டிஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் என்னைக்கு திருமணம் நடந்தது, எங்கே வச்சு திருமணம் நடந்தது, திருமணமாகி எத்தனை வருஷங்கள் ஆகுது, அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்களா இல்லையா, இருந்தால் அவங்களுடைய குழந்தைகளுடைய கஸ்டடி யார் பக்கம் இருக்கணும், அப்போ ஒரு பக்கம் கஸ்டடி கொடுத்தா இன்னொரு பார்ட்டிக்கு விசிட்டிங் அவர்ஸ் கொடுக்கணுமா, அதே மாதிரி திருமணத்தின் போது வாங்கின சீர்வரிசைகளை திருப்பி கொடுக்குறாங்களா, இல்லை தங்களுக்குள் பகிர்ந்துக்கிறாங்களா, இல்லை ஏதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக பணம் எதுவும் இதில் கொடுத்து முடிக்கிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மியூச்சுவல் டைவர்ஸ் பெட்டிஷனில் அவசியம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்போ இந்த மியூச்சுவல் பெட்டிஷனை ஃபைல் பண்ணும்போது கணவனும் மனைவியும் சேர்ந்து போய் நீதிமன்றத்தில், அதாவது சம்பந்தப்பட்ட மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் நேராக ஆஜராகி இந்த மனுவை கொடுக்கணும். அப்போ அந்த மனுவை வாங்கின அந்த நீதிபதி அந்த மனுவின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்ந்து அவங்களுக்கு 6 மாதம் அவகாசம் கொடுப்பாங்க. இந்த 6 மாதம் அவகாசம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, இந்திய நாட்டை பொறுத்தளவில் திருமண பந்தம் அப்படிங்கிறத ஒரு புனிதத்தன்மை மிக்க ஒரு சடங்காக பார்க்குறாங்க. அப்போ அப்படி இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய திருமண உறவுகள் அப்படிங்கிறது காலகாலத்துக்கும் அழியாமல் இருக்கணும், பிரிப்பது கோர்ட்டுடைய நோக்கம் கிடையாது, சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் 6 மாத டைம் கொடுக்குறாங்க. இந்த 6 மாதம் கழித்து சம்பந்தப்பட்ட கணவரும் மனைவியும் நேரில் ஆஜராகி, இல்லை நாங்கள் அன்னைக்கு எடுத்த முடிவில் தான் இன்றைக்கும் தீவிரமாக இருக்கோம், நாங்கள் எங்களுக்குள்ள பரஸ்பர புரிதலோடு விவாகரத்து பெறுவதற்கு தான் விரும்புகிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக மியூச்சுவல் கன்சன்ட் டைவர்ஸ் கொடுப்பாங்க, அதாவது ஒத்திசைவு விவாகரத்து வழங்குவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த தரப்பினர்களில் யாராவது ஒருத்தர் கணவரோ மனைவியோ இல்லை நாங்கள் வந்து சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு மியூச்சுவல் டைவர்ஸ் அந்த சமயத்தில் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அது வந்து கண்டஸ்டட் டைவர்ஸாக ஆகிடும். அப்போ ரெண்டு தரப்பையும் கேட்டு கண்டஸ்டட் டைவர்ஸாக பின்னால் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ மியூச்சுவல் டைவர்ஸ் அவங்க ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தர் மாறி பேசினா கூட மியூச்சுவல் டைவர்ஸ் வழங்க மாட்டாங்க. இந்த மியூச்சுவல் டைவர்ஸை வழக்கமாக ஹிந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 13B கீழே தான் தாக்கல் செய்கிறாங்க. அப்போ தாக்கல் செஞ்ச பின்னாடி ரெண்டு பேரும் ஒத்திசைவு, அதாவது ஒத்திசைவு விவாகரத்து தான் வழங்குறாங்க. இந்த ஒத்திசைவு விவாகரத்து அப்படிங்கிறது ரெண்டு தரப்பும் பரஸ்பர புரிதலோடு பிரிந்துகிறது, அதற்கான உத்தரவை தான் வழங்கியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை எதிர்த்து இவங்க மேல்முறையீடு பண்ண முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக மேல்முறையீடு பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க, அதுதான் மியூச்சுவல் டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த டைவர்ஸ்க்கு மேலே நார்மலாக அப்பீல் வராது. ஆனால் அந்த கையெழுத்து போட்ட விஷயமாக இருக்கட்டும், இல்லை நீதிமன்றத்துக்கு வந்த விஷயம், இதெல்லாம் கட்டாயத்தின் பேரில் ஒரு கோயர்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பெறப்பட்டது, கையொப்பத்தை வந்து கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க இல்லை மிரட்டி வாங்கினாங்க அப்படின்னு நிரூபிக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அப்படி பண்ணியிருந்தாங்கனாலே அவங்க அப்பீலில் போய் அதை வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த டைவர்ஸை வந்து ரத்து பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவைகள் தான் ஒத்திசைவு விவாகரத்து அல்லது மியூச்சுவல் கன்சென்ட்டில்
டைவர்ஸ் பெறுவதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இந்த பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.